வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். இன்று இந்த ஒரு தொடர்ல கொஞ்சம் நம்ம மாறுபட்ட ஒரு கலந்துரையாடல நடத்திக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வானத்தின் மீது மயிலாட கண்டே மயில் குயிலாச்சுவடி. இப்போ இந்த வரியை நம்ம கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு மயில் ஆடிட்டு இருந்தது அப்புறம் அது குயிலா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மேலோட்டமாக தோணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதனுடைய உட்பொருள் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய துரியாதீத தவத்துல எங்கும் பிரகாசமாக காணக்கூடிய ஒரு அற்புதமான அந்த கலர்ஃபுல் அந்த காட்சி வந்து மயில் போல ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நம்ம மேல போக 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 அந்த வெளிச்சம் குறைஞ்சு 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 நமக்கு அந்த கும் இருட்டு அது குயிலாச்சுதடி அப்படிதான். வானத்தின் மீது மயிலாட கண்டே மயில் குயிலாச்சுதடி. அப்போ இந்த துரியாதீத தவத்தினுடைய ஒரு விளக்கத்தை அவர் அந்த இரண்டு வரியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் எந்த பொருத்தமோ. அதை சொல்லும் பொழுது உலகம் எனக்கும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள இல்லை, அங்க சுவாமி அங்க வந்து வள்ளல் பெருமான் சொல்றது இறைவாற்றலுக்கும் தனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. அதே மாதிரி சோ அதே நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இன்னொரு உதாரணம் எடுக்கலாம் அப்படின்னா, சித்த புருஷர் பாரதியார் சொல்லும் பொழுது இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி அதை சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, அனைத்தும் ஒன்றே எல்லாம் ஒரு அத்வைதத்தை அவர் அந்த ரெண்டு வரையில கொண்டு வர. அதே மாதிரி சுவாமிஜியும் நிறைய இடங்கள்ல நமக்கு ஓமைகள் கூடி சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இந்த ஓமை இதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுதான் இப்ப நீங்க அடுத்தடுத்த நாட்கள் சொல்ல போறீங்க. இப்ப இன்னைக்கு மட்டும் நான் அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். ஐயா எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேரிங் கொடுக்குறீங்களா? அழக விட மாட்டேன். சரி, ஒரு பாத்திரத்துல சாரி ஒரு ஆற்றுல வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பானைய வந்து நிமித்தி அப்படியே கவிழ் அப்படியே அவிக்கணும் அப்படின்னா அதுல தண்ணி நிறைஞ்சு அந்த பானை வந்து தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடும் அப்படிங்கறது. அதே பானைய நம்ம நிமித்தி அழுத்தினோம் அதாவது சாரி நிமித்தி அழுத்தும் போது தண்ணி எல்லாம் உள்ள போயிடும், ஒரு தண்ணிக்குள்ளேயே அந்த பானை அழுந்திடும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அதே பானைய வந்து தலைகீழ கழுந்து அதாவது வாய்ப்புறம் வந்து நீர் பக்கமாக வச்சு அழுத்தினோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து உள்ள போகாது, அது மிதக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதாரணம் சுவாமிஜி எதற்காக சொல்லியிருக்காங்க அதுதான் இன்றைய கேள்வி. ஆனா இன்னைக்கு மட்டும் இது ஒரு கேள்விதான், ஆனா அடுத்தடுத்து நீங்க இந்த மாதிரி நிறைய உதாரணங்களோட சொல்லப்படுங்க. இந்த படம் தான் உங்களுக்கு தெரியறதா, இந்த மாதிரி அதாவது ஒரு நீர்நிலையில ஒரு பானையை நேராக அப்படியே கழுத்தோம் அப்படின்னா அப்படியே போட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் உள்ள போய் அது தண்ணிக்குள்ள போயிடும். இந்த மாதிரி அந்த ரெட் கலர்ல போட்டப்போம்ல அது மாதிரி கழுத்தோம் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றானது அந்த நீர் வந்து உள்ள போகாம தடுக்கும். அப்படியே நீங்க அந்த பானையை விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அது என்ன பண்ணணும், அப்படியே ஸ்மூத்தா அந்த தண்ணியில மெதந்துட்டே போகும். சோ இந்த உவமையை சுவாமிஜி எதற்காக கொடுத்திருக்காங்க? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. நான் இதை ஒரு க்ளோஸ் பண்ணிட்டுமா? அப்படியே விட்டுருங்கம்மா பாக்க. சரி, ஓகே சரி.
அந்த கவிழ்த்து வைக்கப்பட்ட பானை அந்த தண்ணீர மிதந்துட்டு இருக்கிற பானையில வந்து நம்ம ஐம்புலன்களோட ஆசைகள் அந்த ஐம்புலன் பற்றுகள்லாம் இருக்கிறதுனால நீர் அந்த காத்து ஃபுல்லா அதுலயே இருக்கிற மாதிரியும் அதுல நீர் ஏறாத மாதிரியும் இருக்குது. அதே தண்ணி ஃபுல்லா போன நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்று ஏறாதுங்கிற மாதிரி நீர் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறதுல வந்து மெய்ப்பொருளான அந்த ஆற்றல் முழுவதும் நம்ம நம்மளுக்குள்ள கலந்துறப்ப அந்த ஒரு எந்த ஒரு உணர்ச்சிகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகாம முழுவதுமே மெய்ப்பொருளோட அந்த ஐக்கியமாயி அந்த நீங்க சொன்னீங்கல்ல துரியாதீத தவத்துல நம்ம அந்த ஆனந்த காட்சிய மூலமா நம்ம அந்த மெய்ப்பொருளோட உணர்வை பெற்று அந்த நீர் மூழ்கிய பாத்திரத்துல அந்த உணர்வாவே மாறி முழுவதுமாக பெற்றிருக்கிறோம். அந்த இடத்துல காற்று ஏறுறதில்லை. ஆனா அந்த மிதந்துட்டு இருக்கிற பானையில எல்லா உணர்ச்சிகளும் எல்லா ஆசைகளும் பற்றுகளும் இருக்கிறதுனால அது அப்படியே மிதந்துட்டு அழிஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கறது இந்த படத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்ட கருத்துமா என்னோட கருத்துமா வாழ்க வளமுடன். கருத்து அதான் நம்மளுடைய பெர்செப்ஷன் நம்ம அத அந்த படத்தை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. பட் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வேற யாருக்கு என்ன சொல்லணும்னு பாக்கலாம். சொல்லுங்கம்மா, வேற யாரும் அதை பகிர்ந்துக்கிறீங்களா? ரொம்ப அருமையா இருந்ததுமா கம்பாரிசன். வேற சொல்லுங்கம்மா. எனக்கு உங்களோட நான் சைட் பை சைட் எனக்கு போட வரல, டபுள் விண்டோஸ் வரல. வேற யாரும் கை உயர்த்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேசுங்க, எனக்கு தெரியல. அம்மா ராஜலட்சுமி அம்மா இருக்காங்க. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ராஜலட்சுமி அம்மா பேசுங்கம்மா. வாழ்க விளம்பட வாழ்க வளமுடன்மா. ராஜலட்சுமிமா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வேற யாராவது பேசுறாங்க என்ன சொல்லுங்க. வாழ்க வளமுடன் கேக்குதாம்மா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வளமுடன் அது என்ன இறையாற்றல் தள்ளி என்ன என்னன்னு யோசிக்கிறதுக்கு அது தள்ளி தள்ளி போகுது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீர் பாடல் என்னன்னா நம்ம மெய்ப்பொருளாக நிறைத்து இருக்கும் போது நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த மெய்ப்பொருளும் நம்மள ஒன்றுதான் அப்படிங்கறது அந்த ஒரு பாடல் சொல்ற. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளாம் நிறைந்த உள்ளத்தில் ஊர் உலக பொறுக்கவற்றி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா. இப்பேரு யார் வருவார் யார் பெறுவார் தவத்தால் அன்றி அறிவு ஓங்கி அதுவே மெய்ப்பொருள் என்றும் நிலை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் விழிப்பு நிலை வேண்டும்னு ஒரு பாடல் கூப்பிடுறாங்க. அதே நம்ம மெய்ப்பொருளாக நம்ம இறை உணர்வு துரியாதீதத்துல அதுவாக நம்ம மாறும்போது இந்த ஊர் உலக பறிச்சு வேண்டா பற்றுகள் இதுல எல்லாம் ஐம்புல நடக்கும் எல்லாமே குணநல பெரிய எல்லாமே அதுவாக மாறும்போது அதுதான் நம்மாகும். நம்மாக இருக்கிறோம் அந்த பாரதியார் எல்லாமே நாமாக இருக்கோங்கிற ஒரு குறிப்பு. இந்த மயிலாட கண்டேன் குயில் மயில் புயில் ஆச்சது அப்படிங்கறதெல்லாம் அந்த தத்துவம். அருணகிரிநாதர் எதாவது சொல்றாரு, நீ வேறு நான் வேறு என்று எண்ணாது இருக்க நீயும் நானுமாய் ஏக போகமாய் சுகமருள் பராபரமேனு அருணகிரிநாதர் சொல்ற. மகிழ்ச்சி வந்து நிறைநிலை நாடுவோரே நீர் வேறல்ல, நீ அவரை உன்னில் நில் உன்னில் உன்னை யாழ்த்து நீ அவனேதான் அப்படிங்கிற பாடல். இறைநிலை வேறில்ல, நம்ம வேறில்ல, எல்லாம் ஒன்றுதான். எல்லாமே பார்க்கும் பொருள் எல்லாம் அவனே தான் காட்சி. அதுதான் இறைநிலை என்னுள்ளும்
என்னுள்ளும் புறமும் இவ்வுலகம் முழுவதும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் உணர்த்த நாள் முதலான் மகரிஷி அந்த பாடல் கொடுப்பா. எல்லாமே இறை துரியாதி தவத்திலே நம்ம என்ன பண்றோம், தன்முனை போய் அருகுண சீரமைப்பாகி எல்லாமே இறை காட்சியாக நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய இறை தத்துவத்தை, அந்த இறை பிரபஞ்சத்தை ரகசியத்தையும் இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியதா அந்த பிரம்மயானமாக மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அதுதான் துரியாதி தவத்திலையும் நம்ம உணர்றோம். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இதுல இன்னும் நிறைய பாடல் மகரிஷி இத கொடுத்திருக்காங்கம்மா, நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன். அருமை 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 அருமை. சரி, வேற யாரு? ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க அருணகிரி, அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறது பாருங்க. அருமை. ரோஜாமா தொடரலாங்கம்மா. ரோஜாமா in Karma Yoga, we just discussed about awareness. I will continue with gratitude. What is the gratitude? My, your voice is very feeble, ma. Feel best by the way. Okay. Is it okay now? Is it okay? Yes, ma'am. Yeah, okay. Thank you. I have a moment here. Okay, gratitude is very much necessary to express our gratitude to whomsoever is the cause of pleasures we enjoy physically and mentally. So what is a gratitude? That's how we started, that appreciating the source and offering help. We have to remember the help rendered to us and help them in return whenever the opportunity comes. The sense of gratitude is an important one in Karma Yoga. So to whom we must show our gratitude in general? The Swamiji gives us four categories. That is, one is to the divinity, which has formed the whole of the universe in perfection. We see that, no? Everywhere there is an order of function in everything, right? Only we change here and there, but as a whole in the divinity, there is perfection. So the universe is in perfection. For that, we must show our gratitude. And the second one is to the plants, that is the one sense living being, right? Call that as a plant. When you look at the plant life, it's only for others. So the plant life for being the food for all the other beings, we must show our gratitude to all the plants. Then the third one, to the women folk who gave for the whole of the human population. That's why Swamiji used to say, if we take the whole population, if the 50% of the population is women, then the other 50% of the population is nothing but the contribution by the women. So we must show the gratitude to them also. Then the fourth one here, the labor, who upbringing the society by their labor, that namely is the agriculture, farmer, carpenter, plumber, amazon,
technical assistant. So the list goes on like that. So that's why Swamiji used to give one statement just like that. So we are supposed to show our gratitude to each and every one whoever we are meeting in today's life. So with this, we conclude today's session, and tomorrow we'll see how this virtuous play an important role in Karma Yoga. Thank you, Ananda, for giving me this opportunity. Being blessed by the divine, Vaishya Varamudan. Thank you, Amma. Interested person can share your thoughts. Let us can